ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, புடலங்காய் கூட்டு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வேலைக்கு போகிற அவசரத்தில் நம்ம எப்படி செய்யணுன்றது இதை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அவசரத்தில் நம்ம எப்படி செய்கிறது கூட்டு, ஐயோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது இந்த இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காவை வந்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் கூடவே நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் எங்களோட அளவுக்கு. அதுக்கப்புறம் சிறுபருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதாவது அது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி நான் 5-6 விசில் விட்டுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாய் சீரகம் அதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது விசில் போயிடுச்சு. இப்போ விசில் போனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, நல்லா ஆவி வருது பாருங்கள். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, இது சீரகம், வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு இந்த கூட்டை நல்லா மசிச்சுக்கோங்க கரண்டிலேயே. அதில் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதி நல்லா வரும். நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அந்த காய் எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து காரக்குழம்பு அதுக்கெல்லாம் கூட்டு சூப்பராக இருக்கும். அது சைட் டிஷ்ஷு. நம்மளோட சுவையான கூட்டு வந்து தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.